ஹலோ வியூவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 8 மேக்ஸ் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1 11th தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். க்வெஸ்சன் பாருங்க, எக்ஸாமின் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்க நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு ரூட்டை விட்டு வெளியில எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 841 கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுங்க. இது எந்த டேபிள்ல போகும்னு பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்ல போகாது, பிகாஸ் 2, 4, 6, 8 ஈவன் நம்பர்ஸ் கிடையாது. 3 டேபிள்ஸ்லயும் போகாது, ஆட் பண்ணாலும் சால்வ் பண்ண முடியல. 7ல போகாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11ல போகாது. அப்புறம் 13லயும் போகாது. இந்த மாதிரி இதை யோசனை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 25 25 தான், 6 25ன்றது. ஸோ அது வரைக்கும் இது வந்து போக போறது கிடையாது. ஸோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். எதோட ஸ்கொயர்னா 29 29 29 29 841 வருது. 29ன்றது பிரைம் நம்பர், அது நம்ம மேற்கொண்டு ஸ்பிளிட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம 29 29 சாரே 841 போட்டுக்க முடியும். இப்போ இதுக்கு மேலே இதை வந்து சால்வ் பண்ண முடியாதனால ரூட் 841 இஸ் ஈக்குவல் டு 29 into 29. இது ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகிடும், இது 29 ஆயிடும். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான், ஏன்னா 29 ரூட் எடுக்க முடியுன்றதுனால இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். தேர்ஃபோர் 841 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம இந்த சமம் முடிச்சுக்கலாம். ரூட்குள்ளே தான் இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது, பட் இது ரூட்டை விட்டு வெளியே வந்ததுனால இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு சொல்லிடலாம். இப்போ ஃபோர்த் சம் பாருங்க, 1089 அதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுக்கோங்க. 1089 இது எந்த டேபிள்ஸில் போகும்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆட் பண்ணி பாருங்களேன். இங்கே 9 3 டேபிள்ஸில் போகும், இதை ஆட் பண்ணால் 9 வருது, 9 மறுபடியும் 3 டேபிள்ஸில் போகும். இப்படி கூட நீங்கள் இதை சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டே வந்து கடைசியாக ஒரு அடிஷனை 3 டேபிள்ஸில் போகும்னா இதுவும் 3 டேபிள்ஸில் போகும். இப்போ இது 3 டேபிள்ஸில் போகும்னா 3 3s are 9, பேலன்ஸ் ஒரு 1, 3 6s are 18, 3 3s are 9. இதுவும் பார்த்தீங்கன்னா 3 3, இது எல்லாமே 3 டேபிள்ஸில் போகும்னா இதுவும் 3 டேபிள்ஸில் போகும். ஸோ 3 1, 3 2s are 6, 3 1s are 3. இது உங்களுக்கு தெரியும், 11 11s are 121, ஏன்னா 11ன்றது ப்ரைம் நம்பர் தான். ஸோ 11 11s are 121. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1089 ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா, ரூட் 3 into 3 into 11 into 11 வரும். இப்போ பாருங்க, 2 3 இருந்தால் 1 3 வெளியே வரும், 2 11 இருந்தால் 1 11 வெளியே வரணும் போது 33ன்னு வரதுனால இது இப்போ வந்து இது ரூட் எடுக்க முடியும்னும் போது தே 4 1089 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதி முடிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.